அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கிரகம் இதெல்லாம் செய்யும் குறி தப்பாகவே தப்பாது பொதுவாக அந்த வக்கிர கிரகங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே தான் அதோடைய வேலையை செய்யும் நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பீங்க பட் அவர் ஒன்று செய்வார் ஸோ இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தப்பிக்கிறதெல்லாம் முடியாது சார் அந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை கட்டாயம் செஞ்சதே ஆகும் இப்போது கிரகத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் நிற்கிற வீட்டிலேருந்து தனக்கு பன்னெண்டாம் வீட்டை அறப்பார்வையாக பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு தெரி இதைய இம்பாக்டை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஏழாம் இடத்துல வக்கரகிரகம் இருக்குது அப்படி இருந்தால் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஏழாம் இடத்துல ஒரு வக்கரகிரகம் இருந்தால் நிச்சயமாக அவங்க தம்பதியர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது களத்திரஸ்தலமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வக்ரகிரகம் இருந்தால் கட்டாயம் பிரிவினை உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இது சரி சார் இப்போ நாலாம் இடத்துல ஒருத்தருக்கு வக்கரகம் இருக்குது என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டால் நாலாம் இடத்துல வக்ரகிரகம் இருந்தால் அவருக்கு சொத்து கிடைக்காது சொத்து கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் சரி ஐந்தாம் இடத்துல வக்கரகிரகம் இருந்தால் குழந்தை பிறப்பை தடை செய்யும் ஆறாம் இடத்துல வக்கரகிரகம் இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல சு சுமூகமான சூழல் இருக்காது எட்டாம் இடத்துல வக்கிரகிரகம் இருந்தால் ஆயிலை பற்றிய பயம் அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கும் ஒம்பதாம் பாவத்தில் வக்கர இருந்தால் உயர்கல்வியெலாம் அவர் படிக்கவே முடியாது படித்தால் கல்வியில் தடை ஏற்படும் பத்தாம் பாவத்தில் வக்கரகம் இருந்தால் தொழிலில் உரிய அங்கீகாரம் பெற முடியாது தொழில் சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது பதினொன்றாம் பாவத்தில் வக்கரகிரகம் இருந்தால் அவருக்கு என்ன நடக்கும் திருப்திங்கிறதே சாமானியமாக எதுலேயுமே வராது பன்னெண்டாம் பாவத்தில் வக்கரகரம் இருந்தால் எதுலேயும் அவர் முதலீடு பண்ண முடியாது நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிக்க கூட முடியாது ஸோ இந்த அளவுக்கு வக்கரகரம் இருந்துச்சு ரெண்டாம் பாவத்தில் வக்கரகரம் இருந்தால் என்ன பண்ணுன்னு கேட்கலாம் ரெண்டாம் பாவத்தில் வக்கரகரம் இருந்தால் குடும்பம் அமைவதில் குழப்பங்கள் மிஞ்சும் பணம் சம்பாதிப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் மூணாம் பாவத்தில் வக்ரகிரகம் இருந்தால் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அவர் ஏதாவது கம்பெனியில் டெலிகம்யூனிகேஷனை வேலை பார்த்தாருனா அந்த விளா வேலை சரியாக யாருக்கும் போய் சேராது எல்லாத்துக்கும் தடை தாமதம் தான் ஏற்படும் லக்னத்தில் வக்ரகிரகம் இருந்தால் அந்த ஜாதகரை யார் சொல்கிறதுன்னு கேட்க மாட்டார் எல்லா விடிய வீடியோ கேட்டுப்பட்டு சேதைக்கிராம சித்தப்பேன கதை கதை தான் என்னதான் சொன்னால் கேட்டுப்போடு கடைசியில் அப்படியே உல்டாவாக பண்ணி விட்டுருவார் ஸோ கிரகங்கள் இத்தனை வேலை செய்யும் யாருக்கும் இது தப்பிக்கவே முடியாது ஸோ வக்கரகிரகம் இருக்குது இதுக்கு என்ன சார் பண்ணுறது இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு நிறையா பேர் நீங்கள் கேட்பீங்க அதாவது வக்ரகாளியம்மன் திருக்காளி மேடையில் இருக்குது உண்டான கோயில் அங்கே போயிட்டு வர்றது தான் இதுக்கு உண்டான சிறப்பான பரிகாரமாக அமையும் சரி சார் இது எல்லாமே இருக்குங்க இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ மூணாம் பாவம் சிறு பிரயாணம் சரிங்களா நான் எங்கேயாவது வெளியூர் போக வேண்டியிருக்கு எனக்கு மூணுல வக்கரக்கிரம இருக்குது அப்போ அந்த காரியம் ஜெயிக்காதா ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி இருக்குது வக்கரம்னா என்ன பின்னோக்கி போதலா அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேலையாக இருக்கீங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்வேர்டில் வீட்டிலேருந்து முன்னாடி போயிட்டு அப்படியே நீங்களே வீடு வரைக்கும் பேக்கில் ஒரு ஸ்டெப் வாங்க திரும்ப பேக்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு நம்புவீங்க அப்போ தான் அது உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வக்ரகங்கிறது பின்னோக்கி போவதில்லை நீங்களே முன்னாடி போயிட்டு பின்னோக்கி வந்துடுறீங்க அப்போ அந்த அந்த காரியத்துக்கு நீங்களே ஒரு தடை ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்புறம் திரும்ப வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் நீங்கள் கிளம்பும்போது அது புதிதாக போகிற மாதிரி இருக்கும் இதுதான் நடைமுறை சாத்தியம் ஆக உங்களுக்கு வக்கரகம் எந்த பாவத்திட் இருந்தாலும் சரி அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயமாக நீங்கள் போகும்போது தடை தாமம் அது ஏற்படுமே அப்படின்னு வருத்தப்பட வேணாம் நீங்கள் வீட்டிலேருந்து கிளைக்கு முன்னாடி போய்ட்டு திரும்ப நீங்களே பேக் ஃபார்வேர்டு வீட்டுக்கு பின்ன பின்னோக்கி நாலு அஞ்சு ஸ்டப் எடுத்து வச்சு வந்துட்டு மறுபடியும் போனீங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு மிகவும் ஏதுவாக ஏதுவாக இருக்கும் இதுதான் வந்து சிம்பிள் ரெமடி இது எல்லாருமே பண்ணலாம் வக்ரங்கிறது பின்னோக்கி போகிறதானா ஒரு காரியமாக முன்னோக்கி நீங்களே போயிட்டு நீங்களே பேக்கில் அப்படியே திரும்பி பார்க்க பேக்கில் வர்றீங்க வீட்டுக்கு வர்றீங்க வந்துட்டு மறுபடியும் வீட்டில் இருந்துட்டு போகிறீங்க அப்படிங்கும்பொழுது அந்த காரியத்துக்கு உண்டான தடைகள் நிவர்த்தியாகும் இதுதான் எளிதான சுலபமான பரிகாரம் நம்பி செய்ங்க நிச்சயமாக வெற்றியடைவீர்கள் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்